எங்களே தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் முடிவுகள் தற்போது நாடு முழுவதும் இருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய செய்தியாளர்கள் தேர்தல் முடிவுகள் பற்றிய தங்களது அந்த தொகுதியில் இருந்து அந்தந்த தொகுதியினுடைய வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்து பல்வேறு விதமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் பார்க்கின்ற போது தற்போது பிஜேபி முன்னிலை பெற்று வருகிறது. தன்னுடைய பெரும்பான்மை அளவை விட பிஜேபி 290 தொகுதியில் வரை முன்னிலை பெற்றுள்ளது. இது குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் விடை காணும் விதமாகவும் தற்போது இந்த வெற்றி என்பது எந்த வகையில் பார்க்கப்படுகிறது? இந்த முன்னிலை என்பது உறுதியான வெற்றியாக கூற முடியுமா? அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்த முன்னிலை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. முதல் சுற்று முடிந்திருக்கிறது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவின் போது அதிமுகவை பொறுத்தவரையில் 37 தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியினுடைய அளவு என்பது இறுதி வரை நீடிக்குமா? வேட்பாளரினுடைய வெற்றி என்பது எந்த வகையில் இருக்கும் என்பது குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் விடை காண்பதற்காக இன்று நம்முடைய மூவர் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் நமக்கெல்லாம் அறிமுகமான ஒருவர், வழக்கறிஞர் ஜி எஸ் மோகன், திமுக வழக்கறிஞர். சார் வணக்கம். அதே போல அதிமுக வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல நம்முடைய பிஜேபியினுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு ராமநாதன் இணைந்திருக்கிறார். ராமநாதன் சார் வணக்கம். என்னுடைய கேள்வி முதலாவதாக ஜி எஸ் மோகன் சார், சொல்லுங்க. தற்போதைய நிலையில் திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலுமே முன்னிலை வகிக்கவில்லை. திமுகவை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற போது 2G ஊழலில் மாட்டி திமுக தன்னுடைய பெயரையே இழந்திருக்கிறது என்பது இதுவரை சொல்லப்பட்டு வந்த விஷயம். அதனுடைய முடிவாக அதனை பார்க்க முடியுமா? இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலே பாராளுமன்றத்துக்கு நடைபெறுகின்ற தேர்தல். இந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஏதோ சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறுவது போல பிரச்சாரம் செய்தார்கள். பொதுவாகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு மிகப்பெரிய நேஷனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய பிஜேபி அல்லது காங்கிரஸ் தான் முன்னிறுத்தப்படுவார்கள். இரண்டு லோக்கல் பார்ட்டி எய்தர் பிஜேபியுடனோ அல்லது காங்கிரஸுடனோ அவர்கள் வந்து கூட்டணி வைப்பார்கள். இது முறையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே ஆளுகின்ற கடந்த 10 காலம் காங்கிரசினுடைய நிலைப்பாடுகள் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஊழலிலே நலிந்து அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இந்த அவர்களுடன் நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திலே அவர்களுடன் நாங்கள் விலகிவிட்டோம். விலகி வந்ததற்கு பின்னாலும் கூட இன்னும் அந்த பாதிப்பு மக்களிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலே நீங்கள் விலகிய காலம் என்பது பெரிய அளவிலான காலம் என்பது கிடையாது. அதாவது தேர்தல் நடக்க போகிறது, இந்த ஒரு நிலைப்பாடு வருகிறது என்று தெரிந்து ஒரு 6 முன்பாக விலகிறீர்கள். என்னுடைய கேள்வி இல்லை, ஸ்ரீலங்காவினுடைய இஷ்யூ வச்சுதான் நாங்கள் அங்கிருந்து விலகி வந்தோம். நிச்சயமாக அது குறித்து பேசலாம், நிறைய பேசலாம். 2009 விலகி இருக்கலாம் என்கின்ற இன்னொரு நிலைப்பாடு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம், அந்த அம்மையார் வந்து ஒரு பாரத பிரதமராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு பாரத பிரதமராக வருவதற்கு மக்கள் விரும்புவது இயற்கை. அந்த அடிப்படையிலே தான் இந்த இன்றைய தினம் அந்த வாக்குகள் அவர்களுக்கு சென்றிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். என்னுடைய கேள்வி திரு பாலசுப்ரமணியம், சொல்லுங்கள். அதிமுக 40-40 என்கின்ற கோஷத்தை ஒரு வருடத்திற்கு முன்பே வைத்தார்கள். முதல் தமிழ் பிரதமராக ஜெயலலிதா வருவார் என்கின்ற கோஷத்தை வைத்தார்கள். நடைமுறையில் பல்வேறு அரசியல் ஆர்வலர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்றெல்லாம் சொன்னார்கள். தற்போது 37 தொகுதிகள் வரை ஒரு முன்னிலை என்கின்ற நிலையை அதிமுக எப்படி பார்க்கிறது? குறிப்பாக அதிமுக நினைத்ததை நிறைவேற்றி விட்டதா? நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் துணிந்து சொல்லாத, துணிந்து செயல்படாத அளவுக்கு அம்மையார் அவர்கள் அந்த பெயருக்கு உண்டான புரட்சி தலைவி என்கின்ற பெயருக்கு உண்டான அத்தியாயத்தை அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். ஏன் வரக்கூடாது? முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் இப்போ பாரதத்தினுடைய பிரதமராக, அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, பல மொழிகளை பேசுகின்ற பன்மொழி புலவரை போல இருக்கிறார்கள், எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுன்ற பொழுது ஏன் அவர்கள் வரக்கூடாது என்று தமிழக மக்களுடைய ஆதங்கம் தானது. இதுவரைக்கும் வடகோடியிலே இருந்தவர்கள் தான் பிரதமராக வந்து கொண்டிருக்கிற போது தென்கோடியிலே இருக்கின்றவர் ஏன் வரக்கூடாது என்கின்றதே மக்கள் உணர்கிறார்கள். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது, தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இதுவரைக்கும் அகில இந்தியாவில் எந்த தலைவரும் சொன்னது கிடையாது. இந்த அம்மையாருக்கு திறமை இல்லை, இந்த அம்மையாருக்கு தகுதி இல்லை, இந்த அம்மையாருக்கு எந்த விதமான ஒரு
முன்னேற்றகரமான ஒரு நிலைமை இல்லைன்னு யாருமே சொல்லவில்லை. அனைத்து தகுதியும் நம்மையாருக்கு புரிந்திருக்கிறதா சொல்லுகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவே சிறக்கும், தென்னிந்தியா மட்டுமல்ல அகில இந்தியாவுமே சிறக்கும். அந்த அளவுக்கு ஆட்சி பொறுப்பை நடத்துகின்ற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அவர்களை பாரதத்தினுடைய பிரதமர் அமைச்சராக நாம் ஏன் பார்க்கக்கூடாது? அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக இன்றைக்கு அகிலம் புலக போகின்ற அளவுக்கு இந்தியாவினுடைய பெருமையை மீண்டும் உலக அரங்கிலே நேருவுக்கு பின்னாலே அவர்கள் பறைசாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இதுவரைக்கும் யாரும் துணிந்து சொல்லவில்லையே நான் பிரதமராக வருவேன், என்னை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுவதற்கு கூட யாருக்கும் தைரியம் கிடையாது. இல்லை, இப்போ வரைக்கும் அவர் வந்து தன்னை பிரதமர் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லை. அதிமுகவினுடைய ஆதரவு பெற்ற மத்தியில் ஒரு கட்சி அமைய வேண்டும், ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். என்னுடைய கேள்வி திரு ராமநாதன், பிஜேபி நீங்கள் சொல்லுங்கள். தற்போது பிஜேபி முன்னிலை பெற்று வருகிறது, என்னுடைய கேள்வி அதுவல்ல. தமிழகத்தில் பிஜேபி ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மெகா கூட்டணியை அமைத்தது, சில நேரங்களில் அது குழப்ப கூட்டணியாக கூட இருந்தது. தற்போதைய நிலையில் பிஜேபியை பொறுத்தவரையில் பிஜேபியில் இருந்து இரண்டு பேர் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் இளைஞரணி தலைவர் அண்ணனி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் அமைத்த மெகா கூட்டணி கூட்டணி கணக்கு என்பது எங்கே தவறாக போனது? அதற்கு முன்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதற்கு முன்னால இந்தியாவினுடைய ஜனநாயகம் முதலில் வெற்றி பெற்று இருக்கிறது. சாரே ஜஹான்சே அச்சா மேரா இந்துஸ்தான் என்று பாடிய உருது கவிஞர் இக்பாலாக இருக்கட்டும், அதையே தமிழ்நாட்டிலே பாடிய முண்டாசு கவிஞன் பாருக்குள்ளே நல்ல நாடு இது பாரத நாடு என்று பாடிய பாரதியாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை 81 கோடி மக்கள் எந்த விதமான அசம்பாவாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு காப்பாற்றி இன்றைக்கு மீண்டும் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு, தமிழ்நாட்டிலே நாங்கள் நிச்சயமாக நல்ல கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், ஆனானப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வரவில்லை. ஆனால் பிஜேபி கூட்டணி இன்றைக்கு 3 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறது. இது முழுமையான வெற்றியாக வரும் பொழுது நிச்சயமாக ஒரு 7-8 தொகுதிகளை தமிழகத்தில் ஒரு இரண்டாம் சக்தியாக வளர்ந்து விட்டதா உங்கள் இரண்டாம் சக்தி மட்டுமல்ல, அதற்கு காரணம் அண்ணன் ஜி எஸ் மோகன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே நடந்த பிரச்சாரம் இங்கே குப்பை அள்ளவில்லை, இங்கே குடிநீர் பிரச்சனை இல்லை, இங்கே குளத்திலே தூர்வாரவில்லை, இதை போன்றெல்லாம் பிரச்சாரம் நடந்து இதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உண்டான தேர்தலை போல மாற்றியதால் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க ஓஹோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சனைகள் போல் இருக்கிறது என்று மக்கள் நினைத்து கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அது முதல் பிரச்சனை. அதையும் மீறி நாங்கள் இரண்டாவது சக்தியாக வளர்ந்திருக்கிறோம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிராமங்களில் எல்லாம் அந்த தொண்டர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அம்மா வெற்றி பெற்றாலும் கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள், அந்த கருத்தை தான் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் எதிர்வலித்தார்கள். அவர் ஊடகத்திலே வந்து எதிர்வலித்தது வந்து அவருடைய கருத்து இல்ல, அதிமுக என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்ததோ அப்படி அப்படியே என்னுடைய கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் பாலசுப்ரமணியம். அதனால் என்ன நினைச்சாங்கன்னா அம்மா ஜெயிச்சாலும் கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நினைத்தும் கூட மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய கேள்வி பாலசுப்ரமணியம், அதாவது மலைச்சாமி சொன்னது, முன்னாள் எம்பி மலைச்சாமி சொன்னது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் ஊடகங்களாலும் பொதுமக்களாலும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம், அதிமுகவிற்கு வாக்களித்தால் இந்த வாக்கு நேரடியாக பிஜேபிக்கு போய் சேரும் என்கின்ற ஒரு நிலையிலும் அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு புறம். பெரும்பாலான சிறுபான்மையினர் சார்ந்திருந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதற்கு முன்பாக கேட்ட கேள்வி, தேர்தலுக்கு பின்பு பிஜேபியோடு கூட்டணி அமைக்க மாட்டீர்கள் தானே என்பதுதான் அந்த கேள்வி. தற்போது ஒரு பெரும்பாலான ஒரு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. சென்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் என்பதை பார்க்கும்போது பிஜேபி கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை என்பது ஏறக்குறைய கிடைத்து விடுகிறது. ஒருவேளை அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு தொங்கு நிலை என்பது ஏற்பட்டால் தமிழகத்தில் இருந்து ஆதரவு அளிப்பதற்கு அதிமுக தயாராக இருக்குமா என்பதுதான் பொதுவான ஒரு கேள்வி. அந்த முடிவை அதிமுக பொதுச்செயலாளர் எடுப்பார், கட்சியினர் அதனை எப்படி பார்க்கிறார்கள்? என்னுடைய கேள்வி அதுதான். அம்மா அவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ எது நல்லது என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அது பின்னாலே போவதற்கு கட்சி தயாராக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் எப்பொழுதுமே தடம் புரள மாட்டார் அரசியலிலே.
இதுதான் நல்லது நாட்டுக்கு, இதுதான் கட்சிக்கு நல்லது, இதுதான் மக்களுக்கு நல்லது என்கின்ற அவர் தீர்க்க தரிசனமாக முடிவு எடுக்கிற பொழுது அவருடைய தீர்மான முடிவை யாருமே வந்து குறை சொல்ல மாட்டார்கள், ஏகோபித்த மனத்தோடு தான் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நிலையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றுமே அரசியலிலே கடந்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி எதிர்காலத்திலும் சரி அவருடைய முடிவு நிதர்சனமான முடிவு, தீர்க்க தரிசனமான முடிவு. என்ன சொல்லணும்னா, பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க. சி, அது இருப்பதற்கு முன்னுதாரணம் தான், நீலகிரி தொகுதியிலேயே பிஜேபி வேட்பாளர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போகணும்னு கேன்வாஸ் பண்ணாங்க. உண்மையா இல்லையா? அது அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது, உண்மையா இல்லையா? முடியும். அப்போ அவர்கள் மக்களுக்கு அந்த கட்சி இதுல வந்து அப்பாவியா மலைச்சாமி வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் போது அவர் எடுப்பது வந்து மலைச்சாமியுடைய பேட்டியை நாமும் கூட பார்த்திருக்கிறோம். அதுல வந்து அப்பாவி தனம் என்பதை விட அவர் ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஆமா, அதை போய் அவர் அரசியலாக்கி அவரை வந்து நீக்கப்படாது. தனிப்பட்ட கருத்து, அவர் குறிப்பிட்டது தனிப்பட்ட கருத்து. இப்ப நீலகிரியில யாருக்காக ஓட்டு கேட்டாங்க பிஜேபி கேளுங்க. தற்போது பல்லாவரம் தொகுதியினுடைய ஆம் ஆத்மி கட்சியுடைய தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறார், வந்திருக்கிறார். வணக்கம் சரத். சரத், என்னை பொறுத்தவரையில் இந்த கேள்வி என்பது பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இதற்கு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு மாற்றாக ஆம் ஆத்மி வரும் என்று தேர்தலுக்கு முன்பெல்லாம் சொன்னார்கள். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பார்த்தவுடன் ஆம் ஆத்மி தான் ஒரு மாற்று, அடுத்த சக்தி என்றார்கள் ஆனால் தற்போதைய நிலையில் நாடு முழுவதும் ஆம் ஆத்மி ஒரு இரண்டு மூன்று இடங்களில் தான் முன்னிலை வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆயிற்று ஆம் ஆத்மிக்கு, ஆம் ஆத்மியினுடைய செல்வாக்கு என்பது என்ன ஆயிற்று? இல்லை, நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியோட வேட்பாளர்களோட ஓட்டு எண்ணிக்கை சற்று உயர்வாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து நம்ம ஆம் ஆத்மி கட்சி வந்து எங்கேயுமே வந்து பிரதிபலிக்கலை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆம் ஆத்மி கட்சி இதுதான் முதல் முறை ஒரு ஒரு தேர்தல் வந்திருக்கிறதுனால, இது ஃபஸ்ட் எலெக்ஷன்னால கண்டிப்பாக ஒரு கணிசமான வாக்குகளை அது எடுக்கும். அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுவார் என்ற ஒரு வேட்பாளரை எதிர்பார்க்கிற ஒரு வேட்பாளரை தோற்கடிக்கிற வாக்குகள் எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினர் கண்டிப்பாக பெற்றிருப்பார்கள் கண்டிப்பாக. ஸோ இது முதல் எலெக்ஷனு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யும் ஆம் ஆத்மி கட்சி. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிறதுல இன்னும் நல்லா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில் மிக முக்கிய கட்சி பிரபலங்கள் நிற்கக்கூடிய இடத்திலெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்தியது வெற்றி வாய்ப்பை பற்றி கவலைப்படாமல். அப்படி என்றால் ஆம் ஆத்மிக்கு தேவைப்படுவது பிரபலம் தானா? பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தானா? அப்படி பிரபலப்படுத்துவது என்பதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நான் அங்கே அந்த தொகுதியில் அந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ஒரு காரணங்களால தான் அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியோட வேட்பாளர் பிரபலங்கள் அங்கே வந்து நிறுத்தப்பட்டார்கள். அங்கேயும் கூட இப்போ இருக்கிற நிலவரப்படி குறைவாக இருந்தாலும் இன்னும் அடுத்து இது கூட்டல்களில் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இது போகிறப்ப கண்டிப்பாக பார்ப்பீங்க ஷுவராக. ஆம் ஆத்மி பொறுத்தளவில் அவங்க டெல்லியில் மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். டெல்லியில் அவங்களுக்கு வந்து 28 இடங்கள் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனால் பிஜேபிக்கு 31 இடம் கிடைச்சிது. ஆனால் பிஜேபி அங்கே ஆட்சி அமைக்கலை. ஆம் ஆத்மி என்ன தவறு பண்ணாங்கன்னா, யாரை எதிர்த்து அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க? காங்கிரஸை எதிர்த்து தான் பிஜேபியும் ஆம் ஆத்மியும் பிரச்சாரம் பண்ணாங்க. வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அவர்கள் காங்கிரஸுடனே கூட்டணி வைத்து கொண்டார்கள். அது மிகப்பெரிய சரிவை ஏற்பட்டுவிடும். அது அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்று தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால், ஆம் ஆத்மி என்ற பெயர் வடநாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நுழைவது மிக கடினம். இன்னும் குக்கிராமங்களிலே ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிறிய ஒரு 1.5 காலம் கூட. என்னுடைய கேள்வி, அதாவது தென் மாவட்டங்களில் குற்றம் பிரச்சனையை மையமாக வைத்து எதிர்ப்பாளராக இருக்க எதிர்ப்பாளர் ஒன்றிணைத்து செயல்பட்டு வரக்கூடிய உதயகுமாரை வேட்பாளராக நிறுத்தினீர்கள். உதயகுமார் தவிர்த்து அவர்களோடு இருக்கக்கூடிய மைபா யேசுராஜ் உள்ளிட்டவர்களை எல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்தினீர்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி வாக்கு வங்கி என்பதெல்லாம் இருக்கிறது, ஒரு ஆதரவு என்பது இருக்கிறது. அப்படி இருந்தும் தென் மாவட்டங்களில் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாமல் போனதை எப்படி உணர்கிறீர்கள்? இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா, இப்போது ஆம் ஆத்மி கட்சி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால மக்களுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிய வந்துட்டுருக்கு இப்போ தான் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி பற்றி.
ஸோ இது போக போக இன்னும் கொஞ்சம் வர்ற வர்ற நெக்ஸ்ட் மந்த்ஸில் இல்லை எலெக்ஷன்ஸில் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யும். என்னுடைய கேள்வி திரு ராமநாதன், நீங்கள் சொல்லுங்கள், நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் 220 இடங்களுக்கு கீழே போனால் நான் பிரதமராக பதவியேற்க மாட்டேன், கூட்டணி குழப்பத்திற்கிடையே நான் பிரதமராக இருக்க முடியாது, 1996 நிலைமையெல்லாம் என்ன நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லியதாக ஒரு தகவல். ஆனால் தற்போதைய நிலையில் இந்த முன்னேற்றம் உங்கள் கூட்டணி கட்சியிலே 290 இடங்கள் வரை முன்னிலை இருப்பது நரேந்திர மோடியை ஒரு மிகவும் வலிமையுள்ள மனிதராக காட்டுகிறதா? இந்த வெற்றி என்பது நீங்கள் சொல்ற மாதிரி நரேந்திர மோடி அலையால் ஏற்பட்டதா? நரேந்திர மோடியினுடைய அலையும் காரணம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பும் காரணம். ஆரம்ப காலத்திலிருந்து வழி வழியாக ஷியாம் பிரசாத் முகர்ஜியிலிருந்து தீனதயாள் உபாத்யாயிலிருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே இருந்தார். 77 வருடம் அநியாயமாக RSSனுடைய உறுப்பினராக இருந்தால் நீங்கள் ஜனதா கட்சியிலே உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அத்வானி அவர்களையும் வாஜ்பாய் அவர்களையும் வெளியேற்றினார்கள். அன்றைக்கு வெளியில் வந்து 1980 வருடம் இந்த இயக்கத்தை, பாரதிய ஜனதா என்ற மாபெரும் இயக்கத்தை பம்பாயிலே தொடங்கியதிலிருந்து அத்தனை தலைவர்களும் தொண்டர்களும் செய்த தியாகமும், இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற வளர்ச்சி பாதையினுடைய நாயகனும், அத்தனையும் சேர்ந்துதான். ஒரு மரத்து ஒரு கனி இருக்கிறது என்று சொன்னால் மரமும் அதற்கு புகழுக்குரியது, கனியும் புகழுக்குரியது. இந்த இரண்டும் சேர்ந்துதான் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த வெற்றியிலே பங்கு உண்டு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த இது மறந்த தலைவர்களுக்கும் இதிலே பங்கு உண்டு. அத்தனை பேர்களும் செய்த தியாகத்தால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய சீரழிவும் 10 கால கொடுங்கோல் ஆட்சியும் ஊழல் ஆட்சியையும் இந்த வெற்றிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதை இந்த மாபெரும் வெற்றிக்கு அத்தனையுமே காரணமாக அமைந்தது என்று கருதுகின்றேன். நிச்சயமாக. என்னுடைய கேள்வி திரும்ப நீங்கள் சொல்லுங்கள், தற்போது அதிமுகவை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னீர்கள் இது வந்து முதலமைச்சருக்கு அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் என்று, தேர்தல் பிரச்சாரம் முடியும் வரை பிஜேபியை எதிர்த்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருந்தார்கள். கடைசி நேரத்தில் தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். மோடியா நான் ஆட்சி திறன் லேடியா என்றெல்லாம் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். இருந்தாலும் இது ஒரு அழுத்தமான ஒரு எதிர்கருத்தாக இல்லை மக்களிடம். அப்படி என்றால் இந்த அதிமுகவினுடைய வெற்றி என்பதையும் பிஜேபியினுடைய வெற்றியாக பார்க்க வேண்டியிருக்கிறதா? சொல்லுங்க. பல பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஏன் புரட்சித்துறை அம்மா அவர்கள் பிஜேபி எதிர்க்கவில்லை, பிஜேபி எதிர்க்கவில்லைன்னு. மத்தியிலே ஆண்ட கட்சி எது? காங்கிரஸ். காங்கிரஸால் தான் மக்களுக்கு வந்து என்னென்ன இல்லல் அல்லல்கள்லாம் தேவைப்படக்கூடாது அந்த அளவுக்கு அல்லல் பட்டார்கள். ஆகவே நம்முடைய பொது எதிரி காங்கிரஸ் தானே தவிர பிஜேபி கிடையாது. அப்படி எப்படி நாங்கள் எப்படி பிஜேபி எதிர்க்க முடியும்? நீங்களே தற்போதைய நிலவரப்படி பார்க்கின்ற போது நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் ராசா பின்தங்கியிருக்கிறார். நீலகிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு பிஜேபி சார்பில் யாரும் போட்டியிடவில்லை. அதே நேரத்தில் நீலகிரி தொகுதியில் காங்கிரஸ் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் காங்கிரஸ் 5000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் அதனை விட நோட்டா யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்கின்ற நோட்டாவிற்கான வாக்கு என்பது 6000 இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை விட நோட்டாவினுடைய வாக்கு என்பது நீலகிரி தொகுதியிலே அதிகமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்பது தற்போது வழக்கறிஞர் ஜி ஸ்மோகன் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டார் கேண்டிடேட்டாக நீங்கள் நிறுத்திய அனைத்து வேட்பாளர்களும் தொடர்ந்து பேசலாம் ராமநாதன் சார், தொடர்ந்து நாம் பேச வேண்டியிருக்கோம். ஸ்டார் கேண்டிடேட்டாக நாம் நீங்கள் நிறுத்திய அனைத்து வேட்பாளர்களும் தற்போது நிலையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்று கூட சொல்லலாம் என்றால் 2 சுற்றிலே தஞ்சையில் TR பாலு 18000 வாக்குகள் பின்தங்கியிருக்கிறார். இது 2 சுற்று நிலவரம், என்ன காரணம் இதற்கெல்லாம்? இல்லை, அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடந்த 10 காலம் காங்கிரஸுடன் கூட்டணி இருந்தோம். காங்கிரஸினுடைய கூட்டணியில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் செய்த ஊழல்கள் எல்லாம், அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அநியாயங்கள் எல்லாம் அது திமுகவை பாதித்து விடும் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருந்து தான் நாங்கள் விலகினோம். ஆனால் அது இப்பொழுது முழுமையாக பாதித்து விடுகிறது. காங்கிரஸுடைய பின்னடைவு தான் அது திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் மோடி எல்லா அளவிலும் ரிஃப்ளெக்ட் செய்யப்பட்டார். எல்லா அளவிலும் அவர் பிரச்சாரம் செய்தார்.
கிட்டத்தட்ட மோடி அலையை என்பது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, மோடி அலை கண்டிப்பாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படி அப்படி மோடி அலை இல்லை, அந்த அலை, அந்த அலை தான் தற்போது திமுக காங்கிரஸ் எல்லாம் சுருட்டி வீசி இருக்கிறது. சுருட்டி வீசியவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி சந்தித்தது தான். இது பெரிய எங்களுக்கு தோல்வி என்று நாங்கள் சொல்லவிட முடியாது. காரணம் என்று என்னவென்றால், இது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலை மக்கள் அதிமுக பாரத பிரதமராக வருவார் என்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். பிஜேபி மோடி பாரத பிரதமராக வருவார் என்று முன்னிலைப்படுத்துகின்றார். அப்போ மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? எய்தர் மோடி ஆர் அதிமுக என்ற அளவில் தான் அவருடைய வாக்குகள் சேறியிருக்கும். அந்த அடிப்படையில் தான் பிஜேபி கூட சொல்லப்போனால் 2.5 விழுக்காடு தான் பிஜேபி தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனால் மோடி அலைக்கு பின்னால் அது 10 விழுக்காடாக மாறிவிட்டது. ஆக மொத்தம் 25 விழுக்காடு இந்த தினம் பிஜேபி தமிழ்நாட்டிலே ஓங்கியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், மற்ற எல்லா கூட்டணியும் வலுவான கூட்டணி அவர்கள் அமைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கூட்டணி இல்லை, அதிமுகவிலே கூட்டணி இல்லை, ஆனால் பிஜேபியில் வலுவான கூட்டணி. காங்கிரஸிலும் கூட்டணி இல்லை, ஆனால் காங்கிரஸ் அதிமுக ஆளும் கட்சி. பனைபலம் படைபலம் அத்தனையுமே அவங்களிடம் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் பத்து வருஷமும் மத்திய அரசாங்கத்தை ஆண்டு உலகமே போடுகிற அளவு ஒரு 2G வந்து மக்கள் பலத்தோட அதிமுக இருக்கு. நீங்க சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம். நாம் அதற்கு முன்பாக தமிழகத்தில் நேர்களை 7 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. இதனை அடுத்து சென்னையில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அதிமுகவினுடைய 2 கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பாருங்கள். தற்போது முன்பகுதியாக வந்து தங்களுடைய கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். பட்டாசுகள் வெடித்து மற்றும் வெடிப்புகள் தொடங்கி இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம், சொல்லுங்க, இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாங்க? இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிச்ச காரணம் 3 அம்மா செய்த சாதனைகள். சொல்லுமா? 3 அம்மா செய்த சாதனைகளால நாங்க இன்னைக்கு வெற்றி பெற்றோம். இல்ல, அமோக வெற்றி, அமோக வெற்றி, அமோக வெற்றி. இன்னைக்கு வெற்றி படுறது காரணம் என்னன்னா, புரட்சி தலைவி அம்மாவி நானுக்கு என்ன செய்த சாதனை. அம்மா வெற்றி தமிழ்நாடு. மாண்புமிகு அம்மா அவர்களின் 3 சாதனைக்கு கிடைத்த வெற்றி என்பதை உறுதிப்படுத்த சொல்கிறோம். புரட்சி தலைவி என்னுடைய கேள்வி திரு சரத், நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவை மணிக்கும் ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் ஒரு 4 தொகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி நோட்டா வாக்குகள், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதற்கெல்லாம் அடுத்த நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் என்று சொல்லலாம். தமிழக நிலைமை என்பது எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய அடுத்த கேள்வி, நீங்கள் கூட்டணி வைத்தால் வாக்குகள் அதிகம் பெறுவதற்கோ வெற்றி பெறுவதற்கோ வாய்ப்பு என்பது இருக்கிறதா? இல்லை, ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் இப்போதைக்கு கூட்டணி அப்படின்ற டிஸ்கஷனில் தான் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வர எலெக்ஷன்ஸில் இருக்குமா அப்படின்றது கட்சி மேலிடம் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற ஒரு முடிவு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இது முதல் தேர்தல்.
ஸோ இந்த முதல் தேர்தலில் எங்களோட அறிமுகம் நாங்கள் நல்லாவே வந்து காமிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் போன தொகுதிகளிலும் சரி, நம்ம பிரச்சாரத்தப்பையும் சரி, மக்கள் வந்து ஆம் ஆத்மி நீங்கள் நல்ல கட்சி தான்ப்பா, ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் வரணும், இந்த வாட்டி உங்களுக்கு நாங்கள் வாக்கு அளிக்கிறோம் அப்படின்றதும் மக்களோட தீர்ப்பாக இருந்தது தான். ஸோ இந்த வாட்டி நாங்கள் பெற வாக்குகள் எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ஒரு விதைகளாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து மற்ற கட்சிகளில் அனைவருமே இந்த இன்றைக்கி நாளை வந்து அறுவடை செய்கிற நாளாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து விதை விதைக்கிற ஒரு நாளாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு வாக்குகளும் எங்களை நாங்கள் வந்து ஒவ்வொரு விதை விதைக்கிறோம். இதை போக போக கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டமாக மக்கள் கட்சியாக கண்டிப்பாக 2016 எங்கள் லட்சியம் என்று கூற மாட்டீர்கள் தானே? 2016 சட்டமன்ற எலெக்ஷன் தானே? கண்டிப்பாக 2016 நாங்கள் கண்டிப்பாக இப்போதுலேருந்தே நாங்கள் கண்டிப்பாக உழைக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக 2016 எங்களுடைய வேட்பாளர்கள் நல்ல நல்ல ஒரு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள். நன்றி நன்றி சார். நோட்டாவோட கூட்டணி வச்சா ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஓட்டு வாங்க. ஆமாம், நோட்டை யார் கட்சி தலைவர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், அப்போதுதான் இந்த வாய்ப்பு இருக்குது. இல்லை ராமநாதன், என்னுடைய கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே ஞானி வந்து நோட்டாவுக்கு தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார், இந்த தடவை அவரே வேட்பாளர் ஆகிட்டார். இதுல ஆலந்தூர் தொகுதியில வேட்பாளர் ஆகிட்டார். ஆலந்தூர்ல முக்கியமா பார்க்கணும், நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருந்தா ஏன் ஓட்டு அப்படின்னு ஞானி கிளைம் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுப்போம். நிச்சயமா ராமநாதன், என்னுடைய கடந்த கேள்வி என்பது, பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி முகமாக இருக்கிறார் என்று சொன்னேன், தற்போது இரண்டு சோக செய்திகள் என்று தான் சொல்ல வேண்டும். கோவையை பொறுத்தவரையில் சிபி ராதாகிருஷ்ணன் பின்தங்கிவிட்டார். அதே போல அந்த தொகுதியில், கன்னியாகுமரி தொகுதியில் வசந்தகுமார் சற்று முன்னிலையில் இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு ஏரியா சார்ந்து அந்த வாக்கள் வருகின்ற போது ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கிறது. தற்போதைய நிலையில் தமிழகத்தில் தருமபுரியை தவிர ஏனைய தொகுதிகளில் எல்லாம் அதிமுக ஏறக்குறைய முன்னிலையில் இருக்கிறது. இந்த இரண்டு தொகுதிகளில் மாறி மாறி ஒரு நிலை இருக்கிறது. கோவையை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை, ஒரு 3000 வாக்கள் தான் வித்தியாசம் இருக்கிறது. நான் என்னுடைய கேள்வி என்பது, பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் என்றால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி என்பது முன்பிருந்தே பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்த ஒரு விஷயம். உங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்டாக நீங்கள் நிறுத்திய இல கணேசனாக இருக்கட்டும் சரி, பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் சரி, சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் சரி, ஹெச் ராஜா, இவர்கள் எல்லோருமே தற்போதைய நீங்கள் சொன்னீங்க மோடி அலை இருக்கிறது, என்னென்னமோ அலையெல்லாம் சொன்னீங்க. தற்போது இவர்கள் ஒரு வெற்றி என்கின்ற ஒரு நிலையில் இருந்து பின்னோக்கி வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, பின்னோக்கி ஏற்கனவே சொன்னதை போல அதிமுகவுக்கு கிராமங்கள் தோறும் இதுதான் பிரச்சாரம் நடந்தது. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது மறைமுகமாக அது நரேந்திர மோடிக்கு தான் போய் சேரும், பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆதரிப்பார் என்று தான் வாக்குகளை கேட்டார். நான் கேட்பது, இந்த ஊருக்கு நேராக பஸ் இருக்கிறது என்று ஒரு விஷயம் வரும்போது ஆற்றை கடந்து சேற்றை கடந்து நீங்கள் அந்த ஊருக்கு நீங்களே நேரடியாக நிற்கும் போது மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை என்பதை வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, அது வந்து திமுகவுக்கு சாதகமா போயிருமோ அப்படின்னு மக்கள் நினைச்சு கூட ஓட்டு போட்டிருக்கலாம் அதிமுகவுக்கு. அதைத்தான் வைகோ அவர்களும் கூட ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொன்னாரு, இவங்க கிராமங்கள் தோறும் அதிமுகவுக்கு போடுற ஓட்டு நரேந்திர மோடிக்கு போடுற ஓட்டு அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கறாங்க, அது தப்பு. நான் எங்களுக்கு அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று தென் சென்னை கூட்டத்திலேயே கூட சொன்னார். என்ன இருந்தாலும் கூட நாங்களும் கூட பல வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறோம், பல தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு வேட்பாளராக நின்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு கட்சிக்கு வந்தவங்க இல்லை. இந்த கட்சி என்றைக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, இந்த கட்சி ஒரு எம்எல்ஏக்களை பிடிக்குமா என்று நினைக்க தெரியாத காலத்திலேயே கூட 1980 இன்னும் சொல்ல போனால் இலா கணேசன் அவர்களெல்லாம் 6 ஆர்எஸ்எஸ் ஷாக்காவுக்கு போனார், அரைக்கால் டிராயரை போட்டுக்கொண்டு போனவர். இன்றைக்கு வேட்பாளராக நின்றிருக்கிறார். நாங்கள் வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை ஆண்டவன் நினைக்கிறார்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தை இவர்களெல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்னவோ, அதனாலும் கூட இறுதியாக ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டீர்கள். நன்றி ராமநாதன். என்னுடைய இறுதியான கேள்வி பாலகிருஷ்ணன் சொல்லுங்கள், தற்போது நிலவரப்படி 39 தொகுதிகளில் 37 என்பது 38 ஆகி இருக்கிறது. 38 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை. நீங்கள் சொன்ன மாதிரி 40-40 என்று இல்லாவிட்டாலும் 38 என்கின்ற ஒரு நிலை வந்தது என்றால் டெல்லியில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு வரும். அது எந்த கட்சியாக இருக்கட்டும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்ட் ஃப்ரண்ட் ஆஃப் பார்ட்டி பிளஸ் காங்கிரஸ் இதாக இருக்கட்டும் சரி, அல்லது பிஜேபியாக இருக்கட்டும் சரி, இந்த விஷயம் தமிழகத்திற்கான சாதகமான பல்வேறு திட்டங்களை நான் பெற்றுத்தருவேன் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் கொடுத்தார், அதற்கான வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இருக்கு. ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அறுதி பெருமையான எம்பிகள் யாரும் போகவில்லை. ஆனால் திமுகவில் போனதுக்கு அப்புறம் கூட அவர் வாய்ப்பு என்ன சொன்னார்னா,
மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லிவிட்டு மத்தியில் கூட்டாட்சி வந்துவிட்டு மாநிலத்தில் குடும்ப ஆட்சி தான் நடத்தி விட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டிற்கு என்று இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததும் கிடையாது, நல்ல இலாக்காக்களை பெற்று தந்ததும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு தமிழக மக்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு பாலைவனமாக இல்லை, இனிமேல் சோலைவனமாகத்தான் மாறும் என்பதில் எந்த விதமாக மாற்று கருத்து. உங்கள் நம்பிக்கை என்பது உண்மையாகட்டுமாக. எங்கள் தரப்பிலிருந்தும் கூட, சத்தியம் தொலைக்காட்சி தரப்பிலிருந்தும் கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து நீங்கள் நான்கு பேரும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து விவாதித்தீர்கள். உங்கள் நால்வருக்கும் நன்றி. நன்றி. எங்களை அடுத்ததாக சச்சின் தேர்தல் சிறப்பு செய்திகள் காத்திருக்கிறது, அதை பார்க்கலாம்.